வணக்கம். கிராமர் கங்கா சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது ராஜேஸ்வரி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ். செய்வினை, செய்யப்பாட்டு வினை, செய்கின்ற வினை, செய்யப்படுகின்ற வினை. ஆக்டிவ் வாய்ஸ், இப் த சப்ஜெக்ட் டஸ் சம்திங் இட் இஸ் ஆக்டிவ் வாய்ஸ். த சப்ஜெக்ட் இஸ் த டூவர் ஆஃப் த ஆக்ஷன். சப்ஜெக்ட் ஒரு செயலை செய்தால் அது ஆக்டிவ் வாய்ஸ். சப்ஜெக்ட் தான் இங்கே ஒரு செயலை செய்பவர். நம்மளுக்கு ஏழு சப்ஜெக்ட்ஸ் தெரியும், ஹீ, ஷீ, இட், ஐ, யூ, வி, தே. ஸோ இந்த ஏழு சப்ஜெக்ட்ஸில் செய்கிற செயலை செய்வினைன்னு சொல்கிறோம். நம்ம டென்சஸ், 12 டென்சஸில் பார்த்தா எல்லா வேர்ப்ஸுமே ஆக்டிவ் வாய்ஸ் வெர்பு ஃபார்ம்ஸ். இப்போ நம்ம பாசிவ் வாய்ஸ் வெர்பு ஃபார்ம்ஸை பார்க்க போகிறோம். ராஜா ரைட்ஸ் எ லெட்டர், ராஜா ஒரு கடிதம் எழுதுகிறான். வி க்ரோ மெனி பிளான்ட்ஸ், நாங்கள் நிறைய செடிகளை வளர்க்கிறோம். அப்போ இங்கே செய்பவர் யார்? ராஜா அல்லது வி. இவங்களோட செயலை, இவர்கள் இந்த செயலை செய்கிறார்கள் அப்படின்னு சொல்லும்போது அது ஆக்டிவ் வாய்ஸ். அதே இதை பாசிவ் வாய்ஸ், இஃப் சம்திங் இஸ் டன் பை த சப்ஜெக்ட் இட் இஸ் பாசிவ் வாய்ஸ். ஒரு செயல் சப்ஜெக்டால் செய்யப்பட்டால் அது பாசிவ் வாய்ஸ். சப்ஜெக்ட் இஸ் த ரிசீவர் ஆஃப் த ஆக்ஷன், அந்த செயலை பெறுபவர் சப்ஜெக்ட். ஆக்டிவ் வாய்ஸில் சப்ஜெக்டு செயலை செய்பவர், இங்கே பாசிவ் வாய்ஸில் சப்ஜெக்ட் செயலை பெறுபவர். அவ்வளோதான். A letter is written by Raja. அதே சென்டென்ஸை அப்படியே மாற்றி சொல்கிறோம், அவ்வளோதான். நான் கடிதம் எழுதினேன், என்னால் கடிதம் எழுதப்பட்டது, அவ்வளோதான். இங்கே படிக்கிறது அப்படின்னு வரணும். A letter is written by Raja. ஒரு கடிதம் ராஜாவால் எழுதப்படுகிறது. Next one, many plants are grown by us. நிறைய செடிகள் எங்களால் வளர்க்கப்படுகிறது. படுகிறதுன்னு சொல்லாமல் வளர்க்கப்படுகின்றன அப்படின்னு சொல்லுவோம். படுகிறது அல்லது படுகின்றன. ஒருமையில் சொல்லும்போது படுகிறது அப்படின்னு சொல்லுவோம், பன்மையில் சொல்லும்போது, நிறைய இதை சொல்லும்போது படுகின்றன அப்படின்னு சொல்லுவோம். இதில் உன்னாறு மாற்றம் என்ன பார்க்கலாம்? அந்த வெர்புக்கு அடுத்து பை அப்படிங்கிற வேர்டு வரணும். பாசிவ் ஃபார்ம்னா ஆப்ஜெக்ட் சப்ஜெக்டாக மாறும், சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் பொசிஷனுக்கு வரும், பை அப்படிங்கிற வேர்டு வரும். அந்த சப்ஜெக்ட் வந்து இந்த பக்கம் வரும்போது வி, இந்த பக்கம் வரும்போது அஸ் அப்படின்னு வந்திருக்கு. ஓகே, இந்த மாற்றங்களை அடுத்த எக்ஸாம்பிள்ஸில் நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ் படிக்கும்போது கட்டாயம் டிரான்சிட்டிவ் வெர்பு, இன்ட்ரான்சிட்டிவ் வெர்பு பற்றி தெரியணும். டிரான்சிட்டிவ் வெர்புனா என்ன? A transitive verb is a verb which passes an action from the subject to the object. Subject la irundhu seyal object ku poganum. The cow gives milk. Maadu paal kudikkirathu. Maadu edhai kudikkirathu? Paal kudikkirathu. Appo andha edhai abdingra oru porul irukkanum, object irukkanum. Appadina da adu transitive verb. Transitive verb takes an object. What is an object? An object answers a question, what? புரியல அப்படின்னா அந்த சென்டென்ஸில் வாட்டுங்கிற கொஸ்டினை கேட்டு பார்ப்போம். கேட்கும்போது பதில் என்ன கிடைக்குதோ அதுதான் ஆப்ஜெக்ட். ஐ ட்ரிங்க் காஃபி. ஐ ட்ரிங்க் வாட்? காஃபி. அப்போ அந்த காஃபி தான் ஆப்ஜெக்ட். இப்போ ஆப்ஜெக்ட் இல்லைன்னா அது இன்ட்ரான்சிட்டிவ் வெர்ப். இன்ட்ரான்சிட்டிவ் வெர்ப்னா என்ன? இன்ட்ரான்சிட்டிவ் வெர்ப் இஸ் அ வெர்ப் விச் டஸ் நாட் பாஸ் அன் action from the subject to the object. Subject la irundhu seyal object ku pogadhu, appo object irukadhu. It expresses only a state or being. First sentence, the bird flies in the sky. Paravai vanathil parakkirathu, avladhan oru state, adanoda nilai solradhu, adanoda seyala solrom. Edhai parakkirathu appdin irukka, anga oru object irukka? Illa. அப்போ இது இன்ட்ரான்சிட்டிவ் வெர்ப்.
intransitive verb does not take an object. The bird flies in the sky. நடுவில் வாட்டுங்கிற க்வெஸ்சனுக்கு ஆன்சர் பண்ணுற ஒரு வேர்டு இல்லை. அதனால் இந்த ஃப்ளைஸ் இன்ட்ரான்சிட்டிவ் வெர்பு. செகண்ட் சென்டென்ஸ், திஸ் ஃப்ளவர் இஸ் வெரி பியூட்டிஃபுல். ஃப்ளவர் எப்படி இருக்கு? இந்த மலர் அழகாக இருக்கிறது. இங்கேயும் ஆப்ஜெக்ட் இல்லை. வெர்புக்கு அடுத்து ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கா? எதை அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு பதில் இருக்கா? வாட் அப்படிங்கிற கேள்விக்கு பதில் இருக்கா? இல்லை. அப்போ இதுவும் இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், நம்ம ஏற்கனவே டென்சஸில் 12 வகையை படித்தோம். ப்ரெசன்ட் டென்ஸ்லேயே 4 டென்ஸ் படித்தோம். சிம்பிள் ப்ரெசன்ட், ப்ரெசன்ட் கண்டினியூவஸ், ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட், ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூவஸ். இந்த பெர்ஃபெக்ட் ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ்க்கு மட்டும் பேசிவ் ஃபார்ம் கிடையாது. அதனால் இங்கே பேசிவ் ஃபார்ம் வந்து 3 டென்ஸுக்கு மட்டும்தான் இருக்கும். சிம்பிள் ப்ரெசண்ட்டுக்கு, ப்ரெசன்ட் கண்டினியூஸுக்கு, ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட்டுக்கு இருக்கும். ஓகே, இப்போ நம்ம இந்த வீடியோவில் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸுக்கு உள்ள பேசிவ் ஃபார்ம் வேர்ப்ஸை மட்டும்தான் பார்க்க போகிறோம். சப்ஜெக்ட்ஸ் என்ன, ஆக்டிவ் வாய்ஸ் என்ன, பேசிவ் வாய்ஸில் அந்த வெர்பு எப்படி வரும். I, we, you, they. Active voice-ல write. எப்போவுமே தெரியும், ப்ளூரல் சப்ஜெக்ட்ஸுக்கு எஸ் சேர்க்காத வெர்பு தான் சிம்பிள் ப்ரெசண்ட்டில் வரணும். அதனால் ரைட். இந்த ரைட்டுக்கு பதிலாக என்ன வேர்டு வேணாலும் இருக்கலாம். அந்த ஃபஸ்ட்டு காலமில் படிக்கிறோம் இல்லையா, அந்த வேர்ட்ஸ் எது வேணாலும் இருக்கலாம். பேசிவ் வாய்ஸ், இஸ் ரிட்டன் அல்லது ஆர் ரிட்டன். இந்த ரெண்டு வேர்ட்ஸ் மட்டும்தான் பேசிவ் ஃபார்மில் வரும். அந்த ரிட்டர்ன் அப்படிங்கிறது நம்ம எங்கே தேர்டு காலமில் படிக்கிறோம் இல்லையா, ஒரு சில வேர்ட்ஸு அதுதான் இங்கே வரும். ஐ ரைட், வி ரைட், யூ ரைட், யூ ரைட், தே ரைட். அதை மாற்றி எழுதும்போது ஒன்று இஸ் ரிட்டன் வரும் அல்லது ஆர் ரிட்டன் வரும். அது எப்படி வருங்கிறத நம்ம எக்ஸாம்பிள்ஸ் வச்சு பார்க்கலாம். இங்கேயும் அப்படிதான், சப்ஜெக்ட்ஸ், ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ். இங்கே அங்கே 4 சப்ஜெக்ட்ஸ் தான் கொடுத்துருந்தோம். இப்போ மீதி 3 சப்ஜெக்ட்ஸ், ஹீஷி, இட்டு. ஹீஷி இட்டு வந்தாலே என்ன வரும், ரைட்ஸ். சிம்பிள் ப்ரெசண்டில் ரைட்ஸ், பேசிவ் ஃபார்மில் இஸ் ரிட்டன் ஆர் ரிட்டன் தான். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஓகே, ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள்ஸ். ஆக்டிவ் ஃபார்ம், ஐ ரைட் ஏ லெட்டர் டு ஹர். ஒரு சென்டென்ஸை பார்த்தோடனே அந்த சென்டென்ஸ் பேசிவ் வாய்ஸாக மாற்ற முடியுமா முடியாதாங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடணும். எப்படி பார்க்குறது? பேசிவ் வாய்ஸாக மாற்ற முடியும்னா ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கணும். இந்த சென்டென்ஸில் ஆப்ஜெக்ட் இருக்கா? ஐ ரைட் எ லெட்டர். ஐ ரைட் வாட்? எ லெட்டர். அப்போ ஆப்ஜெக்ட் இருக்குது. அப்போ இதை பேசிவாக மாற்ற முடியும். சப்ஜெக்ட் எது? ஐ ரைட் எ லெட்டர் டு ஹர். அதுக்கப்புறம் வேறு எது வேணாலும் இருக்கலாம். ஐ ரைட் எ லெட்டர் டு ஹர் எஸ்டர்டே, டே பிஃபோர் எஸ்டர்டே அப்படின்னு அந்த சென்டென்ஸ் வந்து எவ்வளோ வேணாலும் பெருசாக எழுதிக்கலாம். பாசிவ் ஃபார்ம். அப்போ ஆப்ஜெக்டை ஃபஸ்ட்டில் கொண்டுட்டு வரணும். ஏ லெட்டர் ஆப்ஜெக்ட். அப்போது அந்த ஆப்ஜெக்டை ஃபஸ்ட்டில் கொண்டுட்டு வந்துட்டோம். ஏ லெட்டர். வெர்ப் என்ன? ரைட்டு. அப்போ அந்த ரைட்டை அப்படியே இஸ் ரிட்டன் போடுறோம். ஏன் இஸ் ரிட்டன் எழுதுகிறோம்? அதுக்கு முன்னாடி இருக்கிற சப்ஜெக்ட் சிங்குலரா ப்ளூரலா? சிங்குலராக இருந்தால் இஸ் தான் வந்தாகணும். அதனால் ஏ லெட்டர் இஸ் ரிட்டன். அதுக்கடுத்து கட்டாயமாக பாசிவ் ஃபார்மில் பை வரணும். அதனால் பை போட்டாச்சு. இப்போ அதுக்கு அடுத்து இருக்கிற மீ, அது எது மீயா மாறி இருக்கு? நான் ஒரு கடிதம் எழுதினேன், என்னால் ஒரு கடிதம் எழுதப்பட்டது. அப்போ அந்த ஐ தான் மீயா மாறி இருக்கு இல்லையா? அப்போ ஐ மீயா மாற்றி எழுதியாச்சு. டு ஹர், அதில் எந்த சேஞ்சும் தேவையில்லை. அப்போ
ஒரு ஆக்டிவ் வாய்ஸ் ஃபார்ம் ஆஃப் வெர்பை பேசிவ் ஃபார்மில் மாற்றோன்னா என்னென்ன வார்த்தைகளை மாற்றணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஓகே, இப்போ இது ஐ அப்படிங்கிற சப்ஜெக்டுக்கு பார்த்துருக்குற எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட்டு வி அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் இல்லையா, ஏழு சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸ்க்கும் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துட்டோன்னா நமக்கு கிளியர் ஆயிரும். ஆக்டிவ் ஃபார்ம், வி சிங் எ சாங் இன் த ப்ரேயர். வி சிங் எ சாங் இன் த ப்ரேயர், ப்ரேயரில் நாங்கள் ஒரு பாட்டு பாடுகிறோம். இப்போ இங்கே பாசிவாக மாற்றணும்னா ஆப்ஜெக்ட் இருக்கா? இருக்கு. எது ஆப்ஜெக்ட்? வி சிங் வாட்? எஸ் சாங். வாட்டுங்கிற க்வெஸ்சனுக்கு ஆன்சர் பண்ணுறது எஸ் சாங் அப்படிங்கிற வேர்ட்ஸ். அப்போ ஆப்ஜெக்ட் இருக்கு, அப்போ இதை பாசிவாக மாற்ற முடியும். ஓகே, வெர்ப் இருக்கு, சப்ஜெக்ட் இருக்கு, அதுக்கப்புறம் வர்றது நம்ம என்ன வேணாலும் வரலாம், நமக்கு எது வேணாலும் எழுதிக்கலாம். அப்போ ஆப்ஜெக்டை தான் ஃபஸ்ட்டு நோட் பண்ணிடணும். அப்போ பாசிவ் ஃபார்மில் ஆப்ஜெக்டாக ஃபஸ்ட்டில் கொண்டு வந்துடுறோம். எஸ் சாங். சிங் எப்படி மாறணும்? இஸ் சங். சிங்கோட தேர்ட் காலமில் இருக்கிற வேர்டை நாம் யோசிக்கணும். சிங், சாங், சங். அதனால் இங்கே சங் வந்திருக்கு. இஸ் எதுக்கு போட்டிருக்கோம்? எஸ் சாங், ஒரு பாடல், அதனால் இஸ் போட்டிருக்கோம். பை, அஸ். அங்கே ஐ மீயா மாறிச்சு, இங்கே வி எப்படி மாறணும்? அஸ்ன்னு மாறணும். நாங்கள் ஒரு பாட்டு பாடினோம், எங்களால் ஒரு பாட்டு பாடப்படுகிறது. படுகிறது, வி சிங் எ சாங், நாங்கள் பாடுகிறோம், பாடப்படுகிறது. அந்த படுகிறதுன்னு தான் சொல்வோம், ஏன்னா ஒரு பொருள், ஒருமை, சிங்குலர், அதனால் இஸ் சாங். இப்போ இதில் என்னென்னலாம் விஷயம் பார்க்கணும்? ஃபஸ்ட்டு வெர்பு எதுன்னு பார்க்கணும், ஏன்னா ஏற்கனவே நம்ம டென்சஸ் படிச்சுட்டோம், அதனால் நம்ம வெர்பு சந்தேகமே வரக்கூடாது. இங்கே அண்டர்லைன் பண்ணியிருக்கிறேன், ஆனால் கொடுக்கப்பட்ட கேள்வித்தாளில் அண்டர்லைன் பண்ணப்பட்டிருக்காது. அப்போ நமக்கு கட்டாயம் வெர்பு எதுன்னு கண்டுபிடிக்க தெரியணும். வெர்பை கண்டுபிடிச்சிட்டோன்னா அதுக்கடுத்து இருக்கிற வேர்டு ஆப்ஜெக்டாங்கிறத ஆப்ஜெக்டாங்கிறத கண்டுபிடிச்சிடணும். கண்டுபிடிச்சாதான் நமக்கு பாசிவ் ஃபார்மில் மாற்ற முடியும். இப்போ பாசிவ் ஃபார்மில் ஆப்ஜெக்டை முன்னாடி கொண்டுட்டு வந்துட்டோன்னா அடுத்து அந்த வெர்பை எப்படி மாற்றணுங்கிறது தெரியணும். அப்போ நமக்கு அந்த தேர்ட் காலமில் இருக்கிற வெர்பு ஃபார்ம்ஸ் தெரிஞ்சிருக்கணும். அதனால தான் நான் வந்து டென்ஸை ஃபஸ்ட்டில் படிக்கணும் அப்படின்னு சொல்கிறது. டென்ஸஸையும் வாய்ஸஸையும் ஃபஸ்ட்டு படிச்சிட்டோன்னா அதுக்கப்புறம் எந்த கிராமர் பார்ட்டையும் ரொம்ப ஈஸியாக பண்ண முடியும். இப்போ மூணாவதாக நம்ம பார்க்குறது என்னது? பை. அது கட்டாயம் பாசிவ் ஃபார்மில் வரணும். பை வந்த பிறகு வர ப்ரோனவுன் வி எப்படி மாறணும்? அஸ்ஸா மாறணும். ஓகே, நெக்ஸ்ட் இது தே அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்டுக்கு பார்ப்போம். ஆக்டிவ் ஃபார்ம், தோஸ் பாய்ஸ் பர்ச்சேஸ் சம் கிராக்கர்ஸ் ஃபார் தீபாவளி. இப்போ ஃபஸ்ட்டு வெர்பை ஐடென்டிஃபை பண்ணிடணும், பர்ச்சேஸ். அதுக்கடுத்து ஆப்ஜெக்ட் இருக்கா இல்லையா? இங்கே ஆப்ஜெக்ட் எது? சம் கிராக்கர்ஸ். தோஸ் பாய்ஸ் பர்ச்சேஸ் வாட்? சம் கிராக்கர்ஸ். அப்போ ஆப்ஜெக்ட் இருக்கு. ஆப்ஜெக்ட் இருந்தால் பாசிவ் ஃபார்மாக மாற்ற முடியும். ஓகே, இப்போ பாசிவ் ஃபார்மில் ஆப்ஜெக்டை ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துடுவோம். சம் கிராக்கர்ஸ். இப்போ இங்கே கிராக்கர்ஸ் சிங்குலரா ப்ளூரலா? ப்ளூரல். கிராக்கர்ஸ் எஸ், ப்ளூரல். அப்போ ப்ளூரலுக்கு அடுத்து இஸ் போட முடியுமா? முடியாது. அப்போ இன்னொரு வாய்ஸில் இன்னொரு ஃபார்ம் என்ன? வெர்பு ஃபார்ம். ஆர் சேர்த்த வெர்பு ஃபார்ம். அப்போ ஆர் பர்ச்சேஸ்டு. பர்ச்சேஸ் வந்து பர்ச்சேஸ்டுன்னு மாறணும் அந்த தேர்ட் காலமில் உள்ள வார்த்தை. பை தோஸ் பாய்ஸ், அப்படி இல்லைன்னா பை தெம். தே வந்து தெம்மாக மாறிக்கிடும். பை தெம் ஃபார் தீபாவளி. ஃபர்ஸ்ட் ஒன்ல ஆக்டிவ் ஃபார்மில் தோஸ் பாய்ஸ் பர்ச்சேஸ் சம் கிராக்கர்ஸ் ஃபார் தீபாவளி. அந்த சிறுவர்கள் சில மத்தாப்புகள் தீபாவளிக்கு வாங்குகின்றனர்.
Some crackers are purchased by those boys for Deepavali. தீபாவளிக்கு அந்த பையன்களால் சில கிராக்கர்ஸ் வாங்கப்படுகின்றன. அதுக்கு தான் அந்த ஆர் படுகிறதுன்னு சொன்னா இஸ் பர்ச்சேஸ்டுன்னு வரும். படுகின்றன அப்படின்னு சொல்லும்போது ஆர் பர்ச்சேஸ்டு. ஓகே, இப்போ மூணு சப்ஜெக்ட்ஸுக்கு பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் யூ. யூ மேக் எ ஃபியூ பாக்ஸஸ், நீ சில பெட்டிகள் செய்கிறாய். யூ இருக்கு, சப்ஜெக்ட் இருக்கு, வெர்பை ஐடென்டிஃபை பண்ணிடலாம். மேக் வெர்பு. மேக் வாட் ஏ ஃபியூ பாக்ஸஸ், வாட்டுக்கு ஆன்சர் பண்ணுற வேர்ட்ஸ் எது? ஏ ஃபியூ பாக்ஸஸ். யூ மேக் வாட் ஏ ஃபியூ பாக்ஸஸ், நீ எதை செய்கிறாய்? ஃபியூ பாக்ஸஸ்ஸை. அப்போ அந்த ஃபியூ பாக்ஸஸ் தான் என்னது? ஆப்ஜெக்ட். அப்படின்னா ஆப்ஜெக்ட் இருந்தால் பேசிவ் ஃபார்மாக மாற்ற முடியும். அப்போ பேசிவ் ஃபார்மாக மாற்ற முடிஞ்சால் ஆப்ஜெக்டை எங்கே கொண்டுட்டு வரணும்? ஃப்ரண்ட்டில் கொண்டுட்டு வரணும். ஏ ஃபியூ பாக்ஸஸ், பாக்ஸஸ் அப்படின்னு வரும்போதே அது ப்ளூரல். ப்ளூரல் வந்தால் அடுத்து கட்டாயம் என்ன வரணும்? ஆர் தான் வரணும், இஸ் வரக்கூடாது. அப்போ ஆர் போட்டாச்சு. அடுத்து வெர்போட பார்ட்டிசிபிள் ஃபார்மை பார்க்கணும். மேக்கோட பார்ட்டிசிபிள் ஃபார்ம் மேடு. மேக், மேட், மேடு. அப்போ ஆர் மேடு. நெக்ஸ்ட்டு பாசிவ் ஃபார்மில் கட்டாயமாக பை வரணும், அதனால் பை போட்டாச்சு. இங்கே யூ யூவாகவே தான் இருக்கும், மாறாது. யூவில் மட்டும் இந்த பக்கமும் யூவாக தான் வரும். யூ மேக் எ ஃபியூ பாக்ஸஸ், நீ சில பெட்டிகளை செய்கிறாய். எ ஃபியூ பாக்ஸஸ் ஆர் மேட் பை யூ, உன்னால் சில பெட்டிகள் செய்யப்படுகின்றன. இஸ் மேடுன்னு இருந்ததுன்னா செய்யப்படுகிறதுன்னு சொல்லலாம், ஆனால் ஆர் மேடுனா செய்யப்படுகின்றன. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ ஹீக்கு பார்க்குறோம். ஹீக்கு பதிலாக ஒரு பேர் கொடுத்துருக்கேன். தினேஷ் ரிங்ஸ் த பெல், தினேஷ் பெல்லை அடிக்கிறான். ஃபஸ்ட்டு வெர்பை ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க. ரிங்ஸ் எதனால் எஸ் சேர்த்து வந்திருக்கு? தினேஷ் ஹீ சிங்குலர், அதனால் எஸ் சேர்ந்துருக்கு. ரிங்ஸ் வாட் த பெல், அப்போ பெல் வாட்டுங்கிற கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுது. அப்போ அது ஆப்ஜெக்ட். அப்போ ஆப்ஜெக்ட் இருந்தால் பாசிவ் ஃபார்மில் மாற்ற முடியும். அப்போ பாசிவ் ஃபார்மில் மாற்றுறதா இருந்தால் ஆப்ஜெக்டை ஃப்ரண்ட்டில் கொண்டு வரணும், அதனால் த பெல் முன்னாடி வந்துருச்சு. பெல் சிங்குலரா ப்ளூரலா? சிங்குலர். அப்போ சிங்குலருக்கு அடுத்து இஸ் தான் வரணும். இஸ் வந்த பிறகு ஒரு பார்ட்டிசிபிள், பாசிவ் ஃபார்மாக இருந்தாலே கட்டாயம் ஒரு பார்ட்டிசிபிள் வரணும். அப்போ தேர்ட் காலமில் உள்ள வேர்டை நம்ம இங்கே எழுதணும். அப்போ ரிங்கோட தேர்ட் காலம் வேர்ப் என்ன? ரிங், ரேங், ரங். ஓகே, அப்போ வெர்பை எடுத்து எழுதியாச்சு. அடுத்து கட்டாயம் பை வரணும். பை வரணும் இல்லையா? பாசிவ் ஃபார்மாக இருந்தாலே பை வரணும். பையை எழுதியாச்சு. இப்போ அந்த ஆக்டிவ் ஃபார்மில் இருக்கிற சப்ஜெக்ட் என்ன? தினேஷ். அப்போ தினேஷ் அப்படியே போட்டுட்டோம். சப்ஜெக்ட் சப்போஸ் அந்த சப்ஜெக்டை மாற்றி எழுதணும்னா எப்படி எழுதலாம்? ஹிம், த பெல் இஸ் ரங் பை ஹிம், அவனால் அடிக்கப்பட்டது. அவனால் அந்த மணி அடிக்கப்பட்டது, படுகிறது, பட்டது கிடையாது, படுகிறது. ஏன்னா ப்ரெசண்ட்டு, அதனால் படுகிறது அப்படின்னு தான் சொல்லணும். ஓகே, ஃபஸ்ட்டு சென்டென்ஸில் தினேஷ் மணியை அடிக்கிறான். செகண்ட் சென்டென்ஸில் மணி தினேஷால் அடிக்கப்படுகிறது. இப்போ ஒரு சுசி அப்படின்னு ஒரு கேர்ள் நேம், ஷீக்கு பதிலாக ஆக்டிவ் வாய்ஸில் ஃபஸ்ட்டு வெர்பை ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். செல் ப்ரெசன்ட் டென்ஸாக இருக்கிறதுனால, சிங்குலராக இருக்கிறதுனால எஸ் சேர்த்த வெர்பு வரணும், அதனால் செல்ஸ். அடுத்து ஆப்ஜெக்ட் இருக்கான்னு பார்க்கணும். ஆப்ஜெக்ட் இருக்குன்னா எப்படி கண்டுபிடிக்கணும்? சுசி செல்ஸ் வாட், சுசி எதை விற்கிறாள்?
சாரீஸ். அப்போ சாரீஸ் தான் ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட் இருந்தால் பாசிவ் ஃபார்மில் எழுத முடியும். அப்போ ஆப்ஜெக்டை ஃபஸ்ட்டில் கொண்டு வந்துடலாம். சாரீஸ், சாரீஸ் ப்ளூரல். அப்போ ப்ளூரல் இருந்தால் என்ன வரணும்? ஆர் வரணும். அப்போ வெர்பு எப்படி மாறணும் பார்ட்டிசிபல் ஃபார்மில்? செல், சோல்டு, சோல்டு. அப்போது செல்லோட பாஸ்ட் பார்ட்டிசிபல் ஃபார்ம், அந்த தேர்ட் காலமில் இருக்கிற ஃபார்ம் ஆஃப் வெர்பை எழுதணும். ஓகே, சாரீஸ் ஆர் சோல்டு பை. பை கட்டாயம் பாசிவ் ஃபார்மில் வரணும். அதுக்கப்புறம் யாரால்? சுசி. பை ஹர். ஹீ வந்து ஹிம்மா மாறுற மாதிரி ஷீ ஹெர்ரா மாறணும். அப்படி இல்லை பேரை அப்படியே எழுதிடுறோம். ஏதோ ஒன்று. சுசி செல்ஸ் சாரீஸ். சுசி சேலைகள் விற்கிறாள். செகண்ட் ஒன், சேலைகள் சுசியால் விற்கப்படுகின்றன. இங்கே வந்து ப்ரெசன்டென்ஸ் பாசிவ் ஃபார்மில் படுகிறது அல்லது படுகின்றன, இந்த ரெண்டு வார்த்தைகள் தான் இருக்கும். ஓகே, இப்போ சிக்ஸ் சப்ஜெக்ட்ஸ் பார்த்துட்டோம். செவன்த் ஒன், ஏழு சப்ஜெக்ட்ஸ் தான். த கேட் சேசஸ் த ராட். பூனை எலியை துரத்துகிறது. சேசஸ் வெர்பு, கண்டுபிடிச்சாச்சு. அப்போ வெர்புக்கு அடுத்து இருக்கிற வார்த்தை ஆப்ஜெக்டா இல்லையா? ஆப்ஜெக்ட்னா அது எதுக்கு ஆன்சர் பண்ணணும்? வாட்டுங்கிற வேர்டுக்கு ஆன்சர் பண்ணணும். த கேட் சேசஸ் வாட் த ராட். அப்போ ஆப்ஜெக்ட் இருக்கு. ஆப்ஜெக்ட் இருந்தால் பாசிவ் ஃபார்மாக மாற்ற முடியும். அப்போ பாசிவ் ஃபார்மாக மாற்றணும்னா ஆப்ஜெக்டை ஃப்ரண்ட்டில் கொண்டுட்டு வரணும். த ராட். ராட் சிங்குலரா ப்ளூரலா? ஒரு ராட்டு தான். அப்போது சிங்குலர். சிங்குலர் இருந்தால் கட்டாயம் என்ன இருக்கணும்? இஸ் தான் இருக்கணும். அதனால் இஸ் எழுதியாச்சு. சேஸோட பாஸ்ட் ஃபார்ம், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் என்ன? சேஸ்டு. அதனால் சேஸ்டு எழுதியாச்சு. ஓகே, அடுத்து பை கட்டாயம் வரணும். பை வந்தாச்சு. த கேட், அது இந்த பக்கம் வரும்போது த கேட்னே போடணும்னா போடலாம். அப்படி இல்லைன்னா அது என்னது? அதை ஒருமையில் சொல்லும்போது இட், அது அப்படிங்கிற அர்த்தத்தில் த ராட் இஸ் சேஸ்டு பை இட் அப்படின்னு போடலாம். இப்போ இந்த இட்டுக்கு கேட்டை ஒரு அனிமலாக கன்சிடர் பண்ணும்போது பெட் நேம் வச்சு சொல்கிறோன்னா ஹீ அல்லது ஷீன்னு கூட சொல்லுவோம், இல்லைன்னா அது அப்படின்னு தான் அதை குறிப்போம். அதனால் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். இன்னொரு எக்ஸாம்பிள், திஸ் மெஷின். அது ஒரு பொருள், ஒரு இன்னானிமேட் ஆப்ஜெக்ட், உயிர் இல்லாத ஒரு பொருள். அதனால் அதை இட்டுன்னு ரெஃபர் பண்ணுறோம். அதனால் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். இட்டுக்கு ரெண்டு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன். ஆக்டிவ் ஃபார்மில், திஸ் மெஷின் லிஃப்ட்ஸ் த கார். இந்த மெஷின் காரை தூக்குகிறது. ஃபஸ்ட்டு வெர்பை ஐடென்டிஃபை பண்ணிடுவோம். லிஃப்ட்ஸ், எதுக்காக எஸ் வந்திருக்கு? மெஷின் சிங்குலர், ஒரு பொருள். அதனால் எஸ் சேர்த்த வெர்பு, சிங்குலரில் எஸ் சேர்க்கணும், வந்தாச்சு. இப்போ ஆப்ஜெக்ட் இருக்கா இல்லையா? ஆப்ஜெக்டை எப்படி கண்டுபிடிக்கிறது? வாட்டுங்கிற குவஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணணும். ஓகே, மிஷின் எதை தூக்குகிறது? காரை. அப்போ காருக்கு வாட்டுக்கு ஆன்சர் பண்ணுற வேர்டு எது? த கார். அப்போ ஆப்ஜெக்ட் இருக்குது. ஆப்ஜெக்ட் இருந்தால் பாசிவ் ஃபார்மாக மாற்ற முடியும். அப்போ பாசிவ் ஃபார்மாக மாற்றணும்னா ஆப்ஜெக்ட் ஃபஸ்ட்டில் வரணும். த கார். ஓகே, கார் சிங்குலரா ப்ளூரலா? சிங்குலர். அப்போ இஸ். லிஃப்டோட பாசிவ் ஃபார்ம், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் என்ன? லிஃப்டட், 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 லிஃப்டட். அப்போ லிஃப்டட் எழுதியாச்சு. பை பாசிவ் ஃபார்மில் வந்தாகணும், எழுதியாச்சு. த கார் இஸ் லிஃப்டட் பை திஸ் மெஷின். நம்ம அப்படியே மாற்றும்போது திஸ் மெஷின் இந்த பக்கம் வந்துடும். அப்படி இல்லைன்னா பை இட். இப்போ சப்போஸ் திஸ் கா மெஷின் லிஃப்ட்ஸ் த கார்ஸ் அப்படின்னு வந்ததுனா, இங்கே கார்ஸ் அப்படின்னு வந்ததுன்னா இஸ் வருமா ஆர் வருமா? கார்ஸ் ப்ளூரல், ஆர் தான் வரணும். அப்போ த கார்ஸ் ஆர் லிஃப்டட் பை திஸ் மெஷின். ஸோ அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி சிங்குலரா ப்ளூரலான்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி இஸ் அல்லது ஆர் போட்டு எழுதிடணும். அவ்வளோதான், ரொம்ப ஈஸி. ரீகேப், சப்ஜெக்ட்ஸ் ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ். ஐ, த,
வி யூ தே வந்தால் ஆக்டிவ் வாய்ஸில் ரைட் அப்படின்னு வரும். பாசிவ் வாய்ஸில் இஸ் ரிட்டன் அல்லது ஆர் ரிட்டன். ஹீஷி இட் வந்தால் ஆக்டிவ் வாய்ஸில் எஸ் சேர்த்த வெர்பு வரணும், சிங்குலருங்கிறதுனால எஸ் சேர்க்கணும். பாசிவ் ஃபார்மில் அதே இஸ் ரிட்டன் ஆர் ரிட்டன் தான், வேறு மாற்றம் கிடையாது. ஓகே, இதில் ஏதாவது டவுட் இருந்தாலோ மிஸ்டேக்ஸ் இருந்தாலோ இன்ஃபார்ம் பண்ணலாம். தேங்க்யூ, மீண்டும் சந்திப்போம்.